கருத்துக்களை திரையில மட்டும் சொல்லாம களத்திலயும் இறங்கி வேலை செய்யற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இவர். நம்ம படத்தோட டைரக்டர் சந்திரா மேம் கோ டைரக்ட் பண்ண இரட்டை சுழிங்கிற படம் இவருக்கு அறிமுக படம். வித்அவுட் மச் இன்ட்ரடக்ஷன், ஐ வெல்கம் ஆக்டர் ஆரி அர்ஜுனன் டு டாக் அபவுட் தி ஃபிலிம் அண்ட் அவர் டைரக்டர். மாதா, பிதா, குரு, தெய்வத்தை வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பட விழாக்கள் மூலியமாக. இந்த பட விழாவுக்கு வருவதற்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு அப்படின்னா, நிறைய பேர் இதுல தெரிஞ்சவங்க நடிச்சிருக்காங்கிறது மீறி இதை இயக்கிய சந்திரா அவர்கள். நிறைய பேரை சந்திரா நினைச்சிருந்தா கைதட்ட நிறைய பேரை பின்னாடி கூட்டு வந்து வச்சிருக்கலாம். எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், தன் படைப்பின் மூலம் கைதட்டல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆள் கூட்டு வந்து கைதட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை. அது அவங்க எழுத்துக்களை பார்த்தாலே அவங்களோட பழகனுக்கு ரொம்ப அர்த்தமா தெரியும். இந்த படம் 18ஆம் தேதி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதுக்கான ஒரு வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழாவாக இருக்கு. வந்து உட்கார்ந்தவுடனே பக்கத்தில் ரொம்ப நர்வஸ் சிடி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏன்னா உங்கள் பாடல் வெளியிட்டு விழா எப்போ திட்டமிட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ரொம்ப நர்வஸாக அவங்க இருந்த ஒரு பதட்டம். இந்த விழாவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய பார்வையை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த விழாவை ஒரு படம் வழக்கம் போல ஒரு வருஷத்துக்கு ஒன்று ஒரு படம் 100 படம் தேட்டருக்கு வரும். அப்படி ஒரு படமா ஒரு விழா, அதற்காக பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க. இதுல ஒரு இயக்குனரை பத்தி நம்ம பேச வேண்டியது ஒரு சம்பிரதாயம். அதை தாண்டி ஏற்கனவே இங்க பதிவு பண்ண ஒரு வார்த்தை தான் சந்திராவுடைய நண்பர் தோழி அவங்க பதிவு பண்ணாங்க, விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. யாருக்கு விடுதலை, எதுல இருந்து விடுதலை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எனக்கும் சந்திராவோட நிறைய பழக்கம் இருக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம் படம் பார்த்துட்டு, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய கலவேறமே நடக்கும். அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கருத்து மோதல்கள் இருந்துருக்கு. நான் இந்த மேடல் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமும் சந்திரா தான். இன்னைக்கு என்னையும் அவங்களுக்கும் ஒரு அறிமுகம், ஏன்னா என்னுடைய இயக்குனரும் அறிமுகப்படுத்தியது அவங்க தான், தாமிரா சார். இன்னைக்கு அவர் இல்லை, எங்களை இணைச்சவர் அவர் தான். இந்த பையனை பத்தி நடிக்கலாமா, இவனை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, தாராளமாக நீங்கள் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரும் சந்திராவும் சொன்னது இன்னும் என் மனசில் இருக்கு. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பெண் இயக்குனர்கள், ஆண் இயக்குனர்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சந்திராவோட வெற்றிக்கு பின்னாலே ஆண் சுந்தர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான ஒன்று. இந்த கொண்டாட்டம், இந்த போராட்டம், இதெல்லாம் அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னா, அவங்களுக்குலாம் நிறைய ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கோபம் என்ன மாதிரியான ஒரு கோபம் அப்படின்னா, ஏதோ ஒரு குர்கிராமத்துல பிறந்த ஒரு பெண், கருப்பாக பிறந்த ஒரு பெண், நான் அழகா இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கல, இந்த சமூகம் நிறைய குறைகளை அவங்க மேல எடுத்து வச்ச போது அங்க ஆரம்பிச்ச ஒரு கோபம். என்ன உடை போடணும், இந்த மாதிரி சென்னைக்கு வரும்போது நவநாகரிய உடையை போடும்போது தான் நம்ம வெற்றியாளராக பார்க்கப்படுறோமோ அப்படிங்கிருக்கும் போது, அந்த உடை தனக்கு பொருத்தமா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குமா இல்லையாங்கிறத ஒரு மாற்றத்தை அழகி தனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஒரு புரட்சி பெண். அதையடுத்து அவங்க ரொம்ப ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண் எப்படின்னாலே சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப இயல்பா அவங்களுக்குள்ள ஒரு மென்மை இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, தேர்ந்தெடுத்த தொழில் பத்திரிகையாளர் தொழில். அப்போவும் தன்னுடைய பேச்சும் சிந்தனையும் வீச்சும் எந்த வகையிலும் ஒரு இடத்துல குறைஞ்சு போயிடக்கூடாது, தன் அழகை விட தன் எழுத்துக்களாக இருக்கணும்னு நினைச்சு திரும்ப அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளரை தாண்டி எழுத்தாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டரா தன்னுடைய வாழ்க்கையை அங்கிருந்து ஆரம்பிச்சாங்க. அது போக அடுத்த சினிமா இயக்கம் அப்படின்னு வரும்போது அவங்க தேர்ந்தெடுத்த இயக்குனர் அமீர் சார், அவங்களோட பழகும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு கமர்ஷியல் ஒரு படம் எடுக்க முடியுமா, துப்பாக்கிய வந்து நீங்க எடுத்தாலும் சுடும், அது நான் எடுத்தாலும் சுடும் சொல்ற ஒரு பெண்,
அருவா நீ வெட்டினாலும் வெட்டும், நான் வெட்டினாலும் வெட்டும்னு சொல்ற ஒரு பெண், அது தன் படைப்புகள் மூலியமாக அழுத்தமாக சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு கமர்ஷியலா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லாம தன் வாழ்ந்த நான் வாழ்ந்த மண்ணின் மனிதர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதையில இன்னைக்கு யாரெல்லாம் நடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னா, அமீர் சார் நடிச்சிருக்க வேண்டியது, அவர் பண்ணல, நான் நடிச்சிருக்க வேண்டியது, நான் பண்ணல. ஹீரோக்களை நம்பி போய் நிக்காமல் தான் ஒரு ஹீரோவை உருவாக்கணும்னு நம்பி நின்னது இயக்குனர் கிட்டதான். ஒரு இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சிருக்காரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் இன்னைக்கு கருப்பண்ணை அண்ணன் இந்த மேடையில் இல்லைங்கிறது எல்லாருடைய வருத்தம் போல, என்னுடைய வருத்தம் கூட. கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் தாம நடிச்சிருக்கிற ஒரு படத்துல நம்ம நிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பல்லக்கு தூக்குற காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு தாங்க நடிச்சவங்க படத்துக்கு விழாக்களுக்கு வர்றதில்லை, பல்லக்கு தூக்குறவங்க படத்துக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் நட்புக்காக வந்து ஒரு விழாக்கள்ல கலந்துக்க வேண்டிய சூழல்கள் நிறைய ஹீரோக்கள் படங்களுக்கு வந்திருக்குன்னு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இயக்குனரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இயக்குனராக இருந்து அவரே இங்க அவர் ஹீரோவை நடிக்கிற படத்துக்கு வர முடியாத ஒரு சூழல், அது எந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அது கழிஞ்சு ஒரு விழா நாகரிகத்துக்கு வந்து அது கடந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் போல, என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. கட்டாயம் வெற்றி விழால அவங்களோட கட்டாயம் உங்களோட எப்பவுமே ஒரு வெற்றி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும், அது மாதிரி இந்த படத்தோட வெற்றி எல்லாத்தையும் கஷ்டங்களையும் மறக்கடிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இயக்குநர்களும் இங்க வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு பிரசவ வழி மாதிரி அப்படின்னு. சந்திரா அப்படி சொல்லிக்க முடியுமான்னு தெரியல, ஏற்கனவே எனக்கு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது வந்து அதெல்லாம் தாண்டி அதுக்கும் மேல அப்படின்னு சந்திராவுக்கு தெரியும். ஏன்னா பலரோட போராட்டம், கனவு, இதெல்லாம் வந்து ஒரு 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 பெட்டிக்குள்ள அடைஞ்சிருக்கும் போது ஒரு பெண்ணின் கனவுக்கு உயிர் கொடுத்த ஒரு இயக்குனர், ஒரு ஆணாக இருந்து பெண்ணுடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் மதியரன், அவருக்கு தான் நீங்க ஒரு பெரிய கைதட்டல் சொல்லணும். ஏங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்க, இதை எப்படி நீங்க எடுப்பீங்க? இது வந்து ஒரு மேல் டைரக்டரா இருந்தா அவர் பண்ணிடுவாரு, இதை எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ள எழுந்திருக்கலாம். ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையோடு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட நின்று ஒரு இடத்துல அவர் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நான் நடிக்கல அப்படிங்கிறதுக்கான நான் பேசினது கூட எனக்கு மறந்துருச்சு. சந்திரா மாட்டோன்னு நீங்க அந்த படத்தை நடிச்சிடலாம் அப்படின்னா வெளில பேசிட்டு இருக்கும்போது அப்ப நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னேன், அது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ரீகலெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், சந்திரனுக்கு பயங்கரமா போகணும், ரெட்டச்சுள்ள பார்த்தனால வறண்டுட்டேன். ஏன்னா நாங்க சண்டை போறது வேறையா இருக்கணும், அங்க ருத்ர தாண்டவம் ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்காங்க, ரௌத்ரத்தை பழகி உள்ளத்துல எப்படி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்னா ஹீரோவை நம்ம நடிக்கணும், எப்படி சம் படத்தை கட்டி புரிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பேசும்போது எங்க நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உருட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தராட்டுக்கு பேசிட்டு இருந்த விஷயம் தான் ஞாபகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. நான் வந்து அதுக்கு பண்ணியிருக்கலாம், எதுக்காக சொன்னேன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. ஏதோ நெடுஞ்சாலை மாதிரியே இருக்கு, நான் திருப்பி பண்றேன்னு சொன்னதாவது அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்படி சொல்லியிருந்தா அதுக்காக நான் வருத்தப்படக்கூடிய ஒரு மேடையாக தான் இருக்கு. ஏன்னா அந்த டிரைலரும் இந்த படைப்பும் பார்க்கும்போது இது ஒன்றும் வைக்கணும் இல்லை. ஏன்னா நம்ம செய்ய தவறுகள், நாம கடந்து போற சில எடுக்கிற முடிவுகள் அந்த நேரத்தில் நமக்கு சரியா இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு படைப்பை பார்க்கும்போது அது மாதிரி நிறைய படங்கள் நான் கடந்து அந்த படங்கள் இருக்கு. மாறி கேட்கும் போது வில்லன் கேட்டாங்க தனுஷா இருக்கு, அந்த படம் என்னால் பண்ண முடியல, நிறைய படங்கள் இருக்கு. இன்னொன்னு அந்த டைம்ல எனக்கு அவ்வளவுதான் புரிதல் இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்திராவோட கோபத்துல இருக்கக்கூடிய நியாயமும் சந்திரா ஏன் அப்படி கோபமா இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா நம்ம குடும்பம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல எப்படி இருக்கணும், வெளியில பெண்களுடைய போராட்டம் என்னங்கிறத பாக்குற பக்குவம் அந்த டைம்ல இல்லை. நம்ம தான் நடிக்க வந்தோம், கஷ்டப்பட்டோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டோம், ஒரு பெண் இயக்குநர்கள்ட்ட எப்படி இருப்பாங்க, அவங்க சிந்தனை என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால உங்க கோபத்துல இருக்கக்கூடிய நியாயமும் ஆதங்கமும் இந்த சினிமா பெண்களை எப்படி பார்த்துட்டு இருக்கு, அதனால எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்கள் ரொம்ப சிறப்பா அவர் கே பண்ணியிருக்காரு. நான் வந்தவொடனே கேட்டேன், என்னங்க அவர் பேரையே காணும், அவர் பேரையே காணும், நானும் தேடிட்டே இருக்கேன், எங்க முன்னாடி பாருங்க அவர் கே இருக்கு. அதை நான் நினைச்சிட்டு அது இன்ஷியல் நான் ஸ்லாஷே எனக்கு தெரியவே இல்லை, ஆளை பார்த்துட்டு அவரை எனக்கு தெரியும். அப்புறம் அவன் கேட்டேன், பாருங்க நல்லா பாருங்க, நாங்க என்ன அவர் பேரை போடுவோம் தப்பா இருப்போது நான் ஃபீல் பண்ணிடுவோம் வந்து அப்புறமா தேடி அவங்க பின்னாடி இருக்கு பாருங்க முன்னாடியே போட்டிருக்கோம் நாங்க. ஸோ நல்ல ஒரு ஒரு இசையமைப்பாளர்.
அவரு இந்த படம் மட்டுமல்ல நிறைய படங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சினிமால ஒரு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. திறமையான இசையமைப்பாளர்கள்ல அவரும் ஒருத்தர். சோ இந்த படம் பின்னணி இசைக்கு எப்பவுமே சந்திரா பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான பீசஸ் வந்து படம் பார்க்கும் போது இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன படம் பார்க்க கூப்பிடல, அந்த கோபம் இருக்கு. சோ அதனால நான் படம் அதனால தயவு செஞ்சு இங்க இன்னொரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கணும் நினைக்கிறேன். ஒரு அவுட்ரேட்டுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்காரு அண்ணா வந்து எஸ் எஸ் குமர் அண்ணன். மேல பரவாயில்ப்பா அப்ப பயங்கர சுட்டிக்க இருப்பாரு. ஒரு படம் நானும் ஒரு படத்துக்காக நம்ம பேசணும், அப்புறம் அது அமையம் தள்ளி போயிடுச்சு. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவதார் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு மனிதனுடைய பரிணாமம் வச்சு எனக்கு என்னடா கிடைக்கல அதை நானே பண்ணி காட்டுறேன், அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கல அதை நானே அந்த இடத்துல சரி பண்றேன்னு இறங்கி வரக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ்அப். ஏன்னா தனக்கு கிடைக்காது இன்னொரு இயக்குநர்களுக்கு அது சரியா நடக்கணுங்கிற ஒரு பெரிய முயற்சி தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்க பெரிய வெற்றி படம் போதுதான் நிறைய இந்த மாதிரி சின்ன படங்களை அவுட்ரேட் வாங்குறது இல்லை. நான் ரிலீஸ் பண்ணி தரேன், எனக்கு அந்த கமிஷன் கொடுத்துருங்க, இன்னைக்கு தியேட்டர் கணக்கு மறுபடியும் வரமாட்டேங்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்று இருக்கு, அது இந்த மேடை எனக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பிரச்சனையை தாண்டி தான் அந்த படம் வருது. ஒரு படத்துக்கு சரியான ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் சாதம் வடிச்சிடலாம், அது பிரியாணிக்கு சாதம் வடிக்கும் போது அது கரெக்டான பதத்தில் வரிச்சு தம் கட்டி வச்சாதான் அது அந்த பிரியாணி நல்லா இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால இதோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது வந்து ஏதாவது மற்ற படங்கள் வந்தா தயவு செஞ்சு குழுவா உட்காந்து பேசி சரி பண்ணி பண்ணுங்க. ஏன்னா படத்தோட வெற்றி தான் முக்கியம், பிரியாணி நல்லா இருக்கிறதா முக்கியம், எப்ப போறவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா படம் பார்க்க மக்கள் வரிசையா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால March 18 ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்துல வேறு படங்கள் இருக்கு, உங்களுக்கு சரியான தியேட்டர் கிடைக்கலன்னா அவசர அவசரமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நாமளே வந்து ஒரு செல்ஃப் சூசைட் பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னுடைய அனுபவம். நிறைய படங்கள் அப்படி நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதை நான் தாழ்மையா வச்சுக்கிறேன். ஏன்னா சரியான நேரத்துக்கு போறதுனால எனக்கு ஒரு பெரிய படம் வாய்ப்பே போயிருக்கு. அண்ணன் சின்ன ராமசாமியனோட படம் தென்மேற்கு பருவ காற்று, தாமிராசாக என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இதே சாலை கிராமத்துக்கு பக்கத்தில் ரோட்ல நின்று காலையில விடிய காலையில் ஒரு 6-7 மணி இருக்கும் நம்ம சந்திச்சோம். அன்னைக்கு பேசிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். நான் காலையில போய் 5 மாஸ்டர் பாடி மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன். அப்போ திடீர்னு ஊர்ல இருந்து ரிலேட்டிவ் பத்திரிக்கை வைக்க வந்துட்டாங்க. அவங்க வராங்கன்னு எனக்கு தெரியாது. வந்தவங்கனே அம்மா வெளியில கோயிலுக்கு போயிட்டாங்க, வடப்பள்ளி கோயிலுக்கு. நீ இருந்து வாங்கி ரிசீவ் பண்ணி அங்கே வந்துரு, நான் வந்துறேன்ட்டாங்க. இவர் கரெக்டாக ஒரு டைம் வந்து காலை 9 மணியோ 10 மணியோ சொல்லியிருந்தாரு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, பத்திரிக்கைக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக இருக்கும், ஃபோனை வச்சுட்டு நீ உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், 9 மணி அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நீ வந்து ஃபோனை வச்சுட்டு ஜிஜி என்னால் கோவப்பட்டார் என்ன பண்ணுறது தாமரா சார் போன முடியும் சரியாங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை ரிசீவ் பண்ண வச்சுட்டு. ஏன்னா கதவு சாத்திரி வெளில போனால் பத்திரிக்கை கொடுக்கிட்டு வந்தாங்க, கதவு சாத்திரி வெளில போயிட்டாங்கன்னு அவங்க பிரச்சனை ஆயிடுமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்போ சார் மீட் பண்ணணும்னு. முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ வா, என் வேலையெல்லாம் முடிச்சு நான் வரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்தர்ப்பங்கள் அமையவே இல்லை. அந்த படம் தான் விஜய் சேதுபதி நடிச்சு ஒரு நல்ல நடிகரை இந்த சினிமா கொடுத்த ஒரு பெரிய இயக்குநர். அவர் இன்னும் சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையல. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த நேரம் எனக்கு அந்த இடத்துல போய் மீட் பண்ண டைம் சரியான டைமுக்கு நான் போக முடியல. இது படம் ரிலீஸும் அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் தேசிய விருது போய் வாங்கிச்சு, அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தவறி போச்சு. எல்லாமே ஒரு சின்ன மாற்றம் தான் நிறைய விஷயங்களை மாற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால இந்த படம் சரியான நேரத்துக்கு சரியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால பெரிய பெரிய படங்களும் ரிலீஸ் டேட்டை தள்ளி வருது, படம் நல்லா இருக்குன்னு வேற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணி போட்டு உங்களுக்கான கேப்பை மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, நாமெல்லாம் சினிமாவில் வைக்க வேண்டிய மிகப்பெரிய கோரிக்கை ஆன்லைன் டிக்கெட்டிங். தயவு செஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ், அதுக்கான ஒரு பெரிய கோரிக்கையை எல்லாரும் முன்வைக்க வேண்டிய தருணம். ஏன்னா சின்ன படங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வரமாட்டேங்குது, சரியாக பண்ண முடியலங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ரிலீஸ்லேயும் அது நிறைய ஒரு பிரச்சனையாக இருக்குது. டிரான்ஸ்பரன்சி பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே உட்கார்ந்த இடத்துல எங்கே போகுது எவ்வளோ வருதுன்னு நம்பிக்கையாக அந்த தொழில் பண்ண முடியும். அது இன்னும் போன பீரியட்லேயே நம்ம பேசி எல்லா தீர்மானம் பண்ணது இன்னும் முடிவுக்கு வரலை. அடுத்து ஒரு சின்ன கண்டனத்தையும் நான் தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு விழா, இந்த விழா சரியான விழாவா இருக்கும். ஏன்னா அந்த விழா வெறும் இயக்குநர்களை மட்டும் மேடையேற்றும் விழாவாக இல்லாமல் எழுத்தாளர்களையும் ரைட்டர்ஸையும் ஒரு கொண்ட மேடையா இருக்கு. தமிழ் சினிமா
கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரமா இருக்கு. ரைட்டர்ஸை நம்ம திருப்பும் அந்த கொண்டாட வேண்டிய உத்தரணம். ஏன்னா 70s, 80s, 90s நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ ரைட்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. ஸோ ஓடிடிக்கு படம் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி கண்டக்ட் ஆகிறதுனால வாங்குறாங்க, இல்லைன்னா பெரிய படமாக இருந்தால் வாங்குறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய நல்ல சினிமாக்களுக்கு வர ரைட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு போகணும். நான் கண்டனம் சொன்னது வந்து ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல, படம் பார்த்த எல்லாருக்கும் விமர்சனம் பண்றதுக்கு உரிமை உண்டு. ஆனால் தரம் தாழ்ந்து வார்த்தைகளில் ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்குதலோடு விமர்சனம் பண்ணுவது மிக மிக கண்டனத்துக்குரியது. அதை முதல்ல இங்க தெளிவா பதிவு பண்றேன். அதை படம் பார்க்க ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அதை வைத்து வியாபாரம் பண்றீங்க. எங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லி யூடியூப்ல போட்டு அதை காசு வாங்கி அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கறது இல்லை, நீங்க அதை உங்க பாக்கெட்ல தான் போடுகிறீங்க. ஸோ அது மாதிரி வலிமை படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பாட்டுல ஒரு ஹீரோ ஆடுறாங்க, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல, இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்க கூடாது, கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலாம், இப்படி என்ன மாதிரியான வார்த்தைகள் வேணா நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அது பொராட்டாவுக்கு வந்து மாவு படைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மிக மிக தவறான வார்த்தை. ஏன்னா இதே சினிமாவில இருந்து நீங்க இயக்குனராகிதான் நீங்க அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் ஒரு இயக்கம் பண்ணி அதே மக்கள்கிட்ட போய் சந்திச்சு என் படத்துக்கு 10 பேரை கூப்பிட்டு வந்து நீங்க இதே ஷோ போட்டு நீங்க விமர்சனம் பண்ணி அதை நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் நீங்க சொல்லி எப்படி நீங்க பிராண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய படத்தை விளம்பரம் பண்ணுவதற்கும் சுதந்திரமாக மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கும் தனிப்பட்ட இல்லை அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. நீங்க 150 ரூபா படம் கொடுத்து பார்த்துட்டு நீங்க உங்க பேஜ்ல போட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதை வியாபாரம் பண்றீங்க. இந்த படம் நல்லா இல்லை, இதை போய் வந்து இப்படி பார்க்காதீங்க, இதுல இது தப்பு அது தப்புன்னு தாராளமாக குறைய சொல்லுங்க, திருத்தி கேட்கறவங்கள ஒரு குறைய சொல்லுங்க. ஆனால் அந்த படத்தை காலி பண்ற மாதிரி ஒரு குறை சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் கண்டனத்துக்குரியது நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு எத்தனை பேர் கை காலில் வந்து ஒவ்வொருத்தரும் இயக்குனரும் ஒவ்வொரு உதவிக்குனரும் அதுக்கான கஷ்டங்களை தாண்டி வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அதை செய்யக்கூடாது. மல்லாக்கப்படுத்தி எச்சுக்கா நம்ம மேலதான் விழுங்கும். நாம் சார்ந்திருக்க துறையில் எப்படி நாம ஒரு விமர்சனத்தை வைக்கணும், முன்மாதிரியா ஒரு விமர்சனம் சொல்லுங்க, அதுல இருந்து திரும்ப கத்துப்பாங்க, அதுல இருந்து திருத்திப்பாங்க. சோ இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீங்க சொல்றது அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்து வரும்போது சொன்னேன், தரம் தாழ்ந்த விமர்சனங்களில் நம் முகம் தெரியும் அப்படிங்கறத நான் சொன்னேன். சோ அதனால நாம எப்படிப்பட்ட விமர்சனம் வைக்குமோ அதுதான் நமக்கு ஒரு மீண்டும் உங்களுக்கு அது திருப்பம். ஏன்னா தன்மனை தன்னை சுடும்பாங்க, அது திருப்பம் நமக்கு ஒரு படமா அது அமைஞ்சிடக்கூடாது. இது திருத்திக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நான் வந்து இது யாரும் நான் குறிப்பிட்டு சூச்சரமாலாம் சொல்ல, அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு தான் தெளிவா சொல்றேன், தயவு செஞ்சு உங்க விமர்சனங்களை தரத்தை கூட்டிக்கங்க. சினிமாவின் தரம் அப்போதான் உயரும். நீங்க சினிமா தரம் இல்லாம இருக்குங்கிறதுக்காக ஒரு விமர்சனம் பண்றீங்க, அதில் நீங்க தரம் தாழ்ந்த வார்த்தைகளை இது போன்று பயன்படுத்தாமல் எல்லாரும் ஃபேன்ஸ் படம் பார்க்க வராங்க, எல்லா ஃபேன்ஸும் இந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கும் சண்டை போட்டுக்கலாம். ஆனா இது மாதிரியான விமர்சனங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அவரும் எந்த பின்னணியும் இல்லாமல் இந்த சினிமாவில் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கலாம், அவருடைய ஆரம்ப கட்டம் தன் உழைப்புல வந்தவர் தான் இருந்துச்சு சார். ஸோ அதனால அதை மாதிரியான ஒரு விமர்சனங்களை நடிகர் சங்கம் இயக்கத்துல இல்ல, தயாரிப்பாளர் சங்கமும் சரியான ஃபங்க்ஷன்ல இது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். அது இப்பதான் ஓட்டிங் முடிஞ்சு அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. ஸோ அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு செலிபிரிட்டி ஷோ போடுங்க, எல்லாரும் கட்டாயம் வந்து நாங்கெல்லாம் படம் பார்க்குறோம். இது வந்து வெற்றி கொண்டாட்டமான ஒரு மேடையாக இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆகணும். சந்திரா தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி மட்டுமல்லாமல் இந்திய திரைப்பட துறையில் ஒரு முன்னணி இயக்குநராக வந்துட்டீங்க, இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா ஒரு 5 பேரை இன்னைக்கு வந்து பேசினவங்க எல்லாமே எமோஷனானாங்க. நிறைய இயக்குநர்கள் வந்து பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, என்ன வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னு. ஒரு பெண் இயக்குநர்கள் முன்னுக்கு இன்னைக்கு வந்து சந்திரா வந்து இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கிறது பெரிய பெரிய விஷயம். சந்திரா போன்று ஒரு இயக்குநர்கள் வெற்றி பெறும்போது இன்னும் பெண்ணிய பேசும் பெண்களுக்கு இந்த சினிமா ஒரு கம்பளம் பிரித்து ஒரு பெரிய மேடையாக இந்த வாய்ப்பை நிறைய பேர் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இந்த படத்தினுடைய வெற்றி இருக்கும். சோ சந்திராக்கினுடைய வாழ்த்துக்கள் மொத்த படக்குழுவினருக்கும் MS பிரபு சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், போல இருக்கிறேன்.